இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரெண்டு லேயர் வர மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிளாத்தை ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடக்கிக்கோங்க இந்த இடத்துல நாலு லேயர் இருக்கும் இந்த ஃபோல்டிங் சைடு தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த டாப் பார்ட்டோட உயரம் பத்தரை இன்ச் எடுத்துக்கோங்க ஷோல்டர் நாலரை இன்ச் எடுத்துக்கோங்க ஆம் கோல் நாலரை இன்ச் எடுத்துக்கோங்க மார்பு சுட்சளவு ஏழரை இன்ச் எடுத்துருக்கேன் ஹிப் சைஸ் வந்து ஏழு இன்ச் எடுத்துருக்கேன் நெக்கோட அகலம் ரெண்டு இன்ச் எடுத்துக்கோங்க இரக்கம் மூணு இன்ச் எடுத்துக்கோங்க லைன் போட்டுட்டு நெக் லைன் ஆம்கோல் ரெண்டுமே வரைஞ்சிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இதில் ஒரு சைடில் வந்து நம்ம ரோப் தான் கொடுக்க போகிறோம் அதனால் இந்த ஆம்கோல் சைடுக்கு பார்த்திங்கனா இந்த இடத்துல ஒரு இன்ச் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோ மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க கிராஸ் இப்போ இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரோப் கொடுக்க போகிறோம் ஸ்கேர்ட் கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் தனித்தனியாக ரெண்டு லேயர் வர மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க உயரம் பத்தொம்போது இன்ச் எடுத்திருக்கேன் அகலம் இருபத்தி ஏழு இன்ச் எடுத்திருக்கேன் இப்போ இதில் சுருக்கு வைக்க போகிறோம் அரை இன்ச் தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஊசியை வச்சு ஒரு சைடில் உள்ள நூலை மட்டும் இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க இந்த நூலை இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சின்ன சின்னதாக சுருக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூலை இழுத்துட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக தள்ளிட்டே வாங்க உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி சுருக்கு கிடைக்கும் நம்மளோட ஹிப் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அளவுக்கு இந்த இடத்துல நம்ம சுருக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்மளோட ஹிப் சைஸை வச்சு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெண்டு நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைட் ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுங்க பாருங்கள் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஸ்கர்ட் பாட்டை இதோட ஜாயின் பண்ண போகிறோம் டாப் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்கர்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு தையல் போடுங்க பாருங்கள் தையல் போட்டு முடிச்சிட்டோம் இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க கையில் கிராஸ் பீஸ் கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு இன்ச்சில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கிளாத்தை இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி தையல் போடுங்க தையல் போட்டு முடிச்சிட்டு இந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க தான் நமக்கு திருப்பும்போது நீட்டாக வரும் கிளாத் நல்லா திரும்பி வரும் அதனால் இந்த இடத்துல சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கிளாத்தை உள்பக்கமாக மடக்கிட்டு இந்த மாதிரி தையல் போடுங்க கைக்கு எப்படி நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தோமோ அதே தான் கழுத்துக்கும் கிராஸ் பீஸ் கொடுக்க போறோம் பாருங்க இப்போ இந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கிளாத்தை நம்ம உள் பக்கமாக திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி ரோப் ரெடி பண்ணிடலாம் ரோப் வந்து இருபது இன்ச்சில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கிளாத்தை ரெண்டு சைடும் இந்த மாதிரி சின்னதாக மடக்கிட்டு உள்பக்கமாக மடக்கி இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட போகிறோம் அகலம் உயரம் ரெண்டுமே ரெண்டு இன்ச்சில் எடுத்திருக்கேன் இந்த கிளாத்தை இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ரோப் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ ரோப் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு மார்க் பண்ண போகிறோம் இந்த கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு இந்த இடத்துல மூன்று இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தான் நம்ம ரோப் வைக்க போகிறோம் ஓகேவா இந்த கிளாத்தை உள்பக்கமாக மடக்கிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கோ பார்த்திங்களா அந்த இடம் வரும்போது அந்த இடத்துல நம்ம ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒட்டி தையல் போடுங்க நம்ம மார்க் பண்ணியிருக்க இடம் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ரோப்பை அந்த இடத்துல வைங்க அடியில் வச்சு மேலே தையல் போடுங்க இந்த சைட்லேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல அந்த ரோப்பை வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம ரோப்பை இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் இன்னொரு தையல் இதுக்கு மேலேயே ஒரு கால் இன்ச் தள்ளி போட்டுக்கோங்க அப்போ நமக்கு வந்து இந்த ஃப்ராகோட ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் அப்போ வந்து நமக்கு இந்த ஃப்ராகோட ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் பாருங்கள் ரோப் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச் கேப்பில் தையல் போடுறேன் இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு மடிப்பாக மடக்கிட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த ப்ராப்ளம் தைச்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் ரிலிட்டா உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்